வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. மூளை முடுக்கிற்கு ஒரு மதுபான கடை இருக்கும் புதுச்சேரியிலேயே கள்ளசாராயம் விற்ற சம்பவம் தான் போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. புதுச்சேரியை அடுத்த வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வைத்து கள்ளசாராயம் விற்பனை செய்யப்படுவதாக அந்த பகுதியை உள்ளடக்கிய முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்திற்கு தகவல் வந்திருக்கிறது. முதலில் கள்ளசாராயம் விற்பனை செய்யப்படுவது உண்மைதானா என தனது ஆட்களை அனுப்பி வாடிக்கையாளர் போல வாங்கி வர வைத்திருக்கிறார் எம்எல்ஏ சம்பத். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து கள்ளசாராயம் விற்ற இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் எம்எல்ஏ. அங்கு பாரடைந்த வீட்டில் இருந்த மளிகை கடையில் பாக்கெட்டிலும் பாட்டிலும் கள்ளசாராயம் இருந்திருக்கிறது. ஃப்ரிட்ஜ் பீரோ என ஒரு இடம் விடாமல் வீட்டையே எம்எல்ஏ சல்லடை போட்டு சலிக்க குடித்து போட்ட வெறும் பாட்டில்களும் பாக்கெட்டுகளும் ஆங்காங்கே கிடந்தன. பாத்ரூம் வழியாக ரகசிய வழி வைத்து கள்ளசாராயம் விற்றதோடு அங்கேயே குடிக்கவும் இடம் இருந்தது. அத்தோடு சாக்கு பையில் இருந்த சாராய பாக்கெட்டுகள் ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கத்தில் பைக் டிக்கியில் சுமார் 50 மேற்பட்ட சாராய பாட்டில்களும் இருந்தன. இவை எல்லாவற்றையும் பறிமுதல் செய்த போலீசார் ஆய்விற்காக எடுத்து சென்றனர். மேலும் சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த தந்தை மகனை கைது செய்து கையோடு பைக்கில் ஏற்றி அழைத்து சென்றனர். ஒரு வீட்டு உள்ள போய் பார்க்கும்போது வீட்டு உள்ளேயும் சாராயம் இருக்குது, வெஹிக்கிள்லேயும் சாராயம் இருக்குது. ஸோ இது மாதிரி கள்ளச்சாராயம் எங்கேயும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் தொகுதி ஃபுல்லாகவே நான் வந்து கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அந்த இன்ஃபர்மேஷன் பாதுகாக்கப்படுன்றதை நான் மக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒத்துழைச்சாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஒரு அசம்பாவ எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தடுக்கிறதுக்காக இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்து 50 மேற்பட்டோர் பலியான சம்பவத்தில் புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் சப்ளை ஆனதாக கூறப்பட்ட நிலையில், தற்போது பறிமுதலான சாராய பாட்டில்களிலும் புதுச்சேரி அரசின் சீல் இருந்ததும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகள் இருக்க புதுச்சேரி அரசும் மதுபானங்களை விலை குறைவாக விற்று வருகிறது. அப்படி இருக்கையில் கடைகளில் இருந்து வாங்கி வந்து கள்ளத்தனமாக மளிகை கடையில் வைத்து விற்பனை செய்தார்களா அல்லது மெத்தனால் கலந்து சாராயம் காய்ச்சி விற்பனை செய்தார்களா என இரு கோணங்களில் சந்தேகம் எழும் நிலையில், உண்மையை கண்டுபிடிக்க கைப்பற்றப்பட்ட கள்ளச்சாராயத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.